குவால்காம் பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 460, 662 மற்றும் 720G அப்படின்ற மூன்று ப்ராசஸர இப்போ லான்ச் பண்ணி வருகிறாங்க. இன்னைக்கு வீடியோ ஸ்னாப் டிராகன் 662 மற்றும் 720G அப்படின்ற இரண்டு ப்ராசஸர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, இல்ல எந்த விதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது இன்னைக்கு வீடியோல பாக்கலாம். நான் ஏற்கனவே ஸ்னாப் டிராகன் 460 அல்ல என்னென்ன சப்போர்ட் இருக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க என்ன பாக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அங்க செக் பண்ணி பாருங்க. இன்னும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணனா உடனடியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா கூட இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டீங்கன்னா நான் பண்ண வச்சு உங்களுக்கு மறக்காம நோட்டீஸ் பண்றோம். தயவு செஞ்சு எல்லாரும் ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஸ்னாப் டிராகன் 662 என்ன இருக்குன்னு பாக்கலாம். இதோட ஆக்டோகோர் ப்ராசஸர் 11 நானோமீட்டர் சைஸ்ல பில்ட் பண்ணி இருக்கிறாங்க. இதுல 4 ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்டெக்ஸ் A73 கோர்ஸ் இருக்கு, 2 கிகா ஸ்பீட்ல கிளாக் ஸ்பீட் கொடுத்து இருக்கிறாங்க. ஆனாலும் மற்ற ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது இந்த விலைக்கு இது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். கூடவே 1.4 பவர் எஃபிஷியன்ட் கார்டெக்ஸ் A53 கோர்ஸ் இருக்கு, 1.8 கிகா ஸ்பீட்ல கொடுத்து இருக்கிறாங்க. அதனால பேட்டரி லைஃப் மற்ற ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது இந்த பிரைசிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். என்ன கேமரா சப்போர்ட்னு பார்க்கும்போது இல்ல 48 மெகாபிக்ஸலுக்கான போட்டோகிராபி சப்போர்ட் இருக்கு, மற்ற ஸ்மூத் ஜூம் சப்போர்ட் இருக்கு, ட்ரிபிள் கேமரா சப்போர்ட்டும் இந்த ப்ராசஸர்ல கொடுத்து இருக்கிறாங்க. இந்த ஜிபியூன்னு பார்க்கும்போது இல்ல 16 GB கொடுத்து இருக்கிறாங்க. இதுல ஸ்பெக்ட்ரா 340T ISP அப்படின்ற ஒரு இமேஜ் ப்ராசஸிங் சென்சர் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால இன்னும் டேலைட் மட்டும் லோ லைட் நல்லா கேமரா பெர்ஃபார்மன்ஸ்க்கான ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். இதில் ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்கு, லேப்டெக்ஸ் SD7 சப்போர்ட் இருக்கு. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ உன்னோட டிவைசஸ்ல இருந்து நம்ம ஒயர்லெஸ் மூலியமா, அதாவது ப்ளூடூத் இல்லை வைஃபை மூலியமா நம்ம உன்னோட டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம அந்த டிவைஸ்ல இருந்து நம்ம இதில் பாட்டு கேட்கணும் அப்படின்னா எந்த விதமான லேக்குமே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தாவே ஸ்ட்ரீம்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. குவால்காம்னுடைய ஃபாஸ்ட் கனெக்ட் 6100 இருக்கு. அதனால ஒரு டிவைஸ்ல இருந்து ஒன்னொரு டிவைஸ் நீங்க ஃபாஸ்டாவே கனெக்ட் பண்ண முடியும். மற்ற டிவைசஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது குவால்காம்னுடைய ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீடியோ சப்போர்ட் இருக்கு. அதனால டால்பி அட்மோஸ், அது மாதிரி டிடிஎஸ் இந்த மாதிரி சப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணும். சார்ஜிங் சப்போர்ட்னு பாக்கும்போது இல்ல மேக்ஸிமம் குவால்காமோட குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்கு. இதே தான் ஸ்னாப்டிராகன் 460 கொடுத்திருந்தாங்க. அடுத்தது ஸ்னாப்டிராகன் 720G. இது பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர். இது பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 712க்கும் 720 720G இந்த ப்ராசஸருக்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ப்ராசஸர் வேணும் அப்படின்றதுனால இந்த ப்ராசஸர் உருவாக்கி எடுக்கிறாங்க. இதுவும் ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். இதுல பாத்தீங்கன்னா 8 நானோமீட்டர் சைஸ்ல பில்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதனால பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இதுல 2 ஹை பெர்ஃபார்மன்ஸ் கார்டெக்ஸ் A73 கோர்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்க, 2.3 கிகாஹெர்ட்ஸ் கிளாக் ஸ்பீடும் இதுல கொடுத்து எடுக்கிறாங்க. ஆனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். 712 இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா நம்ம 780 இந்த அளவுக்கு நம்மள எதிர்பார்க்க முடியாது. 6 பவர் எஃபிஷியன் கார்டெக்ஸ் A55 கோர்ஸ் எடுத்து 1.8 கிகாஹெர்ட்ஸ் ஸ்பீட்ல கொடுத்து எடுக்கிறதுனால மற்ற ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது இல்ல பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்ல கேமரா செட்டப்னு பாக்கும்போது இல்ல 192 மெகாபிக்ஸலுக்கான போட்டோ கேப்சர் பண்றதுக்கான இதுல சப்போர்ட் இருக்கு. HEIF அப்படின்னு அந்த சப்போர்ட்டும் இதுல கொடுத்து எடுக்கிறாங்க. அதை பட் எல்லாமே இதுலயும் ஸ்மூத் ஜூம் சப்போர்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங் சென்சர்னு பாக்கும்போது இல்ல ஸ்பெக்ட்ரா 350T ISP கொடுத்து எடுக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 662 இந்த ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். டேலைட் மட்டும் லோ லைட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான இமேஜஸ் மட்டும் நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா, கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். இல்லையோ ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்கு, வைஃபை 6க்கான சப்போர்ட், ஸ்னாப்டிராகன் 460, 662 மற்றும் 720G இந்த மூன்று ப்ராசஸரும் வைஃபை 6க்கான சப்போர்ட் ரெடியா கொடுத்து எடுக்கிறாங்க. ஹாப்டிக்ஸ் SD சவுண்ட் சப்போர்ட்டும் கொடுத்து எடுக்கிறாங்க. குவால்காமோட ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீடியோ சப்போர்ட்டும் இதுல கொடுத்து எடுக்கிறாங்க. குவால்காமோட ஃபாஸ்ட் கனெக்ட் 6100 இந்த சப்போர்ட்டும் இதுல கொடுத்து எடுக்கிறாங்க. குவால்காமோட குவிக் சார்ஜ் 4.0+ இந்த சப்போர்ட் இருக்கு, வித் USB PD சப்போர்ட்டும் இதுல கொடுத்து எடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸருடைய ஆர்கிடெக்சர் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்னாப்டிராகன் 460 பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கீழே இருக்க பட்ஜெட்ல எடுக்கிற மொபைல்ஸ்ல இந்த 20 நம்ம அதிகமாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே 662 பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 இந்த மாதிரி ப்ரைசிங் செக்மெண்ட்ல அந்த மொபைல்ஸ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவே 720G இது பார்த்தீங்கன்னா 15,000 முதல் 25,000 வரைக்கும் எடுக்கிற மொபைல்ஸ்ல வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதனால இந்த 20 நான் அதிகமான மொபைல்ல இந்த மாதிரியான ப்ராசஸர் நம்ம பாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ப்ராசஸர் புதுசா அந்த ப்ராசஸர் ஏதாச்சும் புது மொபைல்ல ரியல்மி ரெட்மி இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல வந்துச்சு அப்படின்னா நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கறத கீழே காமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்புறேன். இன்னும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலாம், உடனடியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கூட இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டீங்கன்னா நான் வரல அட்ரஸும் உங்களுக்கு மறக்காம நோட்டீஸ் பண்ணுறோம். தயவு செஞ்சு எல்லாரும் ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மறந்து சந்திக்கலாம். பாய்.